ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சோகமான செய்தி. சோகமான செய்தின்னு சொல்றதை விட ஒரு கொடூரமான செய்தின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைனா உலகை ஆளும் ஆசையில் இயற்கை விதிகளை மீறி எப்படிப்பட்ட கொடூரமான விஷயங்களை செய்கிறான். இரண்டாவது உலக போரின் போது ஜெர்மன் நாட்டின் ஹிட்லர் தலைமையில் நாசி கும்பல்கள் மனித உடல் மீது சோதனை, அறுவை சிகிச்சை, தவறான மருந்துகளை உடலில் அனுப்பி அதனால் ஏற்படும் விளைவுகளை அனலைஸ் செய்வது, உறுப்புகள் மீது தடை செய்யப்பட்ட செயல்பாடுகள் என பல மனிதாபிமானம் இல்லாத செயல்களை செய்தது போலவே அதே நாசி ஸ்டைல் சோதனைகளை சைனா தற்போது செய்துள்ள ரகசியம் வெளிவந்துள்ளது. ஜின்பிங் தலைமையில் உலகை ஆக்கிரமிக்கும் ஆசையில் இது செய்யப்பட்டுள்ளது. அடிப்படையில் அவனுகளுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் நம்மில் பலரில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மனிதாபிமானம், மனித நியதி என்பது உண்டு. அதன் அடிப்படையில் வாழ்க்கையை நடத்துபவர்கள். ஆனால் அவர்களுக்கு அதுவும் கிடையாது. மனித நியதி என்பது என்ன என்று சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சி மனிதர்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டு சிறுவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பதாக இருந்தால் அவர்களோடு நீங்களும் இணைந்து பாருங்க. கொஞ்சம் பதமாக எடுத்து சொல்லி புரிய வையுங்க ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாம் உலகப் போரில் மனிதர்கள் மீது செய்யப்பட்ட ஒரு சில கொடூரமான நாசி ஸ்டைல் சோதனைகள் இப்போது செய்யப்படுகிறதா? சைனா யார் மீது அப்படிப்பட்ட சோதனைகளை செய்கிறது? எப்படிப்பட்ட கொடூரமான சோதனைகளை செய்கிறார்கள்? அதை எப்படி மூடி மறைக்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒரு அதிசயமான வீடியோ. உண்மையிலேயே சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பலமுறை சைனாவில் கொடுமைப்படுத்தப்படும் உய்கூர் முஸ்லிம் மக்களின் அவலநிலை பற்றி பல வீடியோக்களில் பேசியிருந்தோம். நாம சொன்னது போலவே இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கொடுமையிலும் கொடுமை. சைனா கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் சின்ஜியாங் மாகாணத்தில் ரீ எஜுகேஷன் முகாம்கள் என்ற சிறைகள் உள்ளது. இந்த ரீ எஜுகேஷன் சிறை முகாமில் ஆண்களும் பெண்களும் என பல லட்சக்கணக்கான உய்கூர் முஸ்லிம் மக்கள் சிறை கைதிகளாக உள்ளார்கள். இந்த முகாமில் இருக்கும் உய்கூர் முஸ்லிம் சிறை கைதிகளுக்கு மர்மமான மாத்திரைகள், ஊசி மருந்துகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் உடல்கள் மீது சோதனை செய்யப்பட்ட விஷயங்கள் இப்போது வெளிவந்துள்ளது. அதைவிட கொடூரமான விஷயம் என்னன்னா, அவர்கள் உயிருடன் இருக்கும் போது அவர்களின் ஒரு சில உறுப்புகள் எடுக்கப்பட்டு சோதனை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆதாரங்களுடன். இரண்டாம் உலகப்போர் முடியும் தருவாயில் ஒரு சில நாசி சிறை முகாம்களில் யூதர்கள் மற்றும் பல சிறுபான்மையினர் மீது நாசி மருத்துவர்கள் மனிதாபிமானமற்ற சோதனைகளை செய்தார்கள். இவை அனைத்துமே ஹிட்லர் தலைமையில் செய்யப்பட்டது கொடுமைப்படுத்துவதற்காக. தி கில்லட்டின் மிஷின், தி பேதிங் கேஸ் என பல சம்பவங்கள் நடந்தது. அவை பல வீடியோக்கள், எபிசோடுகள் என பல மாதங்களுக்கு ஓட்டலாம். நாசி மருத்துவர்களால் யூதர்களுக்கு செய்யப்பட்ட கொடுமைகள் அப்போது உலக மக்களுக்கு தெரிய வந்தபோது அதை உலக மக்கள் அனைவரையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் சைனாவில் இப்போது உய்கூர் முஸ்லிம் சிறை கைதிகள் மீது செய்யப்படும் சோதனைகளும் அவர்கள் மீதான இந்த பார்பேரிக் ட்ரீட்மெண்ட் இரண்டாம் உலகப் போரில் நாசிகள் நடத்திய சோதனைகளை விட பல மடங்கு கொடூரமாக இருப்பதாக செய்திகள் வந்துள்ளது. புகைப்படங்களும் வீடியோக்களும் வந்துள்ளது. யூகே, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா என பல நாடுகளும் இந்த வாரம் பல அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டுள்ளார்கள். நம்ம அதை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவாக இப்ப பதிவு செய்கிறோம். சைனாவின் பீஜிங்கில் 2014 மே மாதம் நடைபெற்ற அடக்குமுறை பிரச்சாரத்தின் போது சைனாவின் வடமேற்கு மாகாணமான ஜின்ஜியாங் சிறையில் 2 மில்லியனுக்கும், அதாவது 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சிறையில் இருந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆனவரா தப்பித்தவரா தெரியவில்லை. கண்டிப்பாக தப்பித்திருக்க முடியாது. ஆனால் ஏன் ரிலீஸ் ஆகியிருப்பார் என்ற சந்தேகமும் வருகிறது. எது எப்படியோ, அந்த சிறையில் இருந்து வெளிவந்த ஒருவர் அவர் வெளியிட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் சொல்வது, இந்த மனித சோதனைகள் அனைத்துமே அந்த மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களது விருப்பத்திற்கு மாறாக வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டு செய்யப்படும் சோதனைகள். என்ன கொடுமை பார்த்தீங்களா? அவர்கள் இதற்கு மறுத்தால் அவர்களது உயிருக்கு ஆபத்து. ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற யூகே நிறுவனத்தின் சிஇஓ சச்சா தேஷ்முக் என்பவர் சொல்லி இருப்பது, எனக்கு தெரியும் சைனாவின் ஜின்ஜியாங் சிறையில் உய்கூர் முஸ்லிம் மக்களுக்கு செய்யப்படும் கொடுமைகள், மேலும் அந்த மக்கள் மீது நடத்தப்படும் சிகிச்சையும் சரி சோதனைகளும் சரி அவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லியுள்ளார். அங்கே பெண்களுக்கு கட்டாய கருத்தடை செய்யப்படுவதாக அங்கிருந்த கைதிகளே செய்திகளும் போட்டோக்களும் வீடியோக்களும் வெளியிட்டுள்ளார்கள். பொதுவாகவே வாட் ஹேப்பன்ஸ் இன் சைனா ரிமைன்ஸ் இன் சைனா. ஆனால் சமீப காலமாக அவர்கள் நடத்திய
ஒரு சில ஆயுத சோதனைகள் தோல்வியடைந்த செய்திகளும் விவரங்களும் இப்போது இந்த உய்கூர் முஸ்லிம்களுக்கு செய்யப்படும் கொடுமைகளும் பெரிய அளவில் உலகம் முழுவதுமாக கசிய தொடங்கிவிட்டது ஊடகங்களில் காட்டப்படுகிறது. அப்படியானால் ஏதோ ஒரு கருப்பு ஆடு சைனாவில் ஆட்டம் போட ஆரம்பித்து விட்டது. மேலும் சம்பந்தமே இல்லாத சந்தேகங்களை ஏற்படுத்தும் அளவுக்கு பல கொடுமையான மருத்துவ சோதனைகள் ஜிஞ்சியாங் மாகாணத்தில் சிறையில் செய்யப்படுகிறது. சச்சா தேஷ்முக் அவர்களின் சொந்த ஆராய்ச்சி தடுப்பூசி நிர்வாகம் தொடர்பான அரசாங்க ஆவணங்களில் டாக்குமெண்ட் செய்யப்பட்ட உண்மைகள் வெளிப்படையாக உலகுக்கு காட்டுவது கைதிகளுக்கு போடப்பட்ட தடுப்பூசிகள் தடை செய்யப்பட்ட மருந்துகளால் உருவாக்கப்பட்டது என்றும் அனைத்து கொரோனா தடுப்பூசிகளும் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 என அனைத்து நிலைகளிலும் அப்ரூவ் செய்யப்படாத நிலையில் அனைத்து ட்ரையல் அண்ட் ஏரன் மருந்துகள் உய்கூர் சிறை கைதிகள் மீது சோதிக்கப்பட்டதாக உண்மைகள் வெளிவந்துள்ளது. மேலும் சைனா மிகவும் ரகசியமான சர்வாதிகார நாடாக இருப்பதால் அங்கு என்ன நடக்குதுன்னு யாருக்குமே சரியாக தெரியாத நிலையில் இன்னும் என்னென்னவோ நடக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் இவை அனைத்தும் மிக விரைவில் நிரூபிக்கப்பட்டுவிடும். அப்படி நிரூபிக்கப்பட்டால் சைனா நாசிகளை விட உலக அரங்கில் ஒரு கொடூரமான அரக்கர்கள் என பச்சை குத்தப்படுவார்கள். அந்த சிறையில் இருந்து தப்பி ஓடிய கைதிகள் சொன்ன உண்மைகளை ஆராய்ந்து பார்த்தால் பல மருத்துவர்களின் கருத்து சிறை கைதிகளுக்கு ஊசி போடப்பட்டு இரத்தம் உறிஞ்சி எடுக்கப்படுவதாகவும் ஒரு சில நீல நிற மாத்திரைகள் கொடுத்ததாகவும் உணவுக்கு பதிலாக மாத்திரைகள் கொடுத்து மனித இன்டெஸ்டைன் மற்றும் டைஜஷன் சிஸ்டம் பற்றி சோதனைகளை செய்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செயல் 10-15 நாட்களுக்கு ஒருமுறை நடப்பதாக தெரிய வந்துள்ளது. இது போலவே நாசி விஞ்ஞானிகள் மற்றும் மருத்துவர்கள் 2 உலக போரின் போது யாருக்கும் தெரியாத அறைகள் கைதிகளை கொடூரமான சோதனைக்கு உட்படுத்தி குறிப்பாக சோவியத் வீரர்கள் யூதர்கள் மற்றும் பிற இனக்குழுக்கள் என அனைவருடைய உடலை மிகவும் மோசமான மருத்துவ சோதனைகள் செய்து உடல் ஹார்வெஸ்டிங் செய்தார்கள். இதுவரை உலகத்தில் 2 உலக போர் காலத்தில் வாழ்ந்த கொடூரமான நாசி மருத்துவர்கள் போல உலகில் யாருமே வாழ்ந்தது கிடையாது. இந்த நாசி மருத்துவர்கள் மாஸ்டர் ரேஸ் அல்லது மனித பயோ ஆயுதங்களை கண்டுபிடிப்பதற்கான டெரிஃபையிங் ஹோரிஃபையிங் புதிய ஆயுதங்களை பரிசோதிக்க முயற்சி செய்தார்கள். மாஸ்டர் ரேஸ் சோதனைகள் 2 உலகப்போர் காலங்களில் மிகவும் கொடூரமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஒரு சில குழப்பமான சோதனைகளில் 1500 அதிகமான ட்வின்ஸ் ஆண்களும் சரி பெண்களும் சரி செட்ஸ் ஆஃப் ட்வின்ஸ் எடுத்து அவர்களை ஆர்டிபிஷியல் சர்ஜிக்கல் ஸ்டிச்சிங் செய்து அவர்களை இணைத்து பல சோதனைகள் செய்தார்கள். ஒரு சில மக்களை உயிரோடு இருக்கும் போதே ஃப்ரோசன் நிலையில் வைத்து வெரி லோ பிரஷர் சேம்பர்களில் அடைத்து உயரமான மலைகளில் ஹை ஆல்டிடியூட் போர் தளங்களில் பைலட் மற்றும் வீரர்களை எப்படி தப்பிக்க வைக்கலாம் என்ற சோதனைகளை செய்தார்கள். அந்த சிறை கைதிகளுக்கு மலேரியா டைபஸ் போன்ற தொற்று நோய் கிருமிகள் இன்ஜெக்ட் செய்யப்பட்டு சோதனைகளை செய்தார்கள். இன்னும் பல கொடுமைகள் உண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் சொல்லவே முடியாது. மேபி விரைவில் மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இதை பற்றி விரிவாக பேசலாம். உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை என்ற பெயரில் சாதாரணமாக அகற்றப்பட்டது. மருத்துவர்கள் ஸ்பெர்ம் கடந்து செல்லும் ஆராய்ச்சிகளை செய்வதற்காக பெண் கைதிகளின் உடல் உறுப்புகள் தவறாக மருத்துவர்களால் கையாளப்பட்டு அதனையே சோதனையாக செய்தார்கள். மயக்க மருந்து இல்லாமல் போன்ஸ் மசில்ஸ் உடலில் இருந்து அகற்றப்பட்டது. ஒரு வீரனின் தலையில் திருப்பி திருப்பி அடிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை சோதனை செய்வதற்காக அங்கிருந்த கைதிகளின் தலைகள் கான்கிரீட் சுவர்களில் ரிப்பீட்டட்லி தாக்குதல் செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. மேலும் அப்போது கூட கட்டாய கருத்தடையும் இருந்தது. 2 உலக போரின் முடிவில் தான் நாசிகளின் தோல்வியின் விளிம்பில் இருக்கும் போது த டாக்டர்ஸ் ட்ரையல் என்ற உண்மைகளும் ரகசிய கொடுமைகளும் வெளிவந்தது. அந்த நேரத்தில் நடந்த கொடுமைகளை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தான் இன்டர்நேஷனல் லா ஆன் மெடிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கொடுமைகள் அனைத்துமே இப்போது உய்கூர் முஸ்லிம் மக்களுக்கு சைனாவில் ஜின்ஜியாங் மாகாணத்தில் இருக்கும் சிறையில் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. அங்கு சைனாவில் சிறையில் இருக்கும் பலருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் என உடலுறவு செய்ய முடியாத நிலை, மெமரி லாஸ், கண் பார்வை இழப்பு, தூக்கமின்மை என பல குழப்பங்களும் சிக்கல்களும் இந்த மக்களுக்கு வந்துள்ளது. கொரோனா நோய் அதிகமான நேரத்தில் ஒரு நடுவயது பெண்ணை சிறையில் அடைத்து உடைகள் இல்லாமல் முகங்களை மட்டும் மூடி நெருக்கமான சூழலில் கொரோனா பரவும் வேகம் அதன் வீரியம் என எப்படி இருக்கும் என்று பல பெண்களை பயன்படுத்தி சோதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சோதிக்கப்படாத மருந்து வகைகள் அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஆடை அகற்றி சோதனை செய்யும் பழக்கம் இருந்ததாக ரகசியங்கள் வெளிவருகிறது. ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் தடை செய்யப்பட்டுள்ள மருந்துகளை இந்த பெண்களுக்கு கொடுத்து
ஏன் எதற்கு ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த மருந்துகள் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற கேள்விகளுக்கு பதில்களை தேடும் முயற்சிகளை சைனா அரசு செய்கிறது. அடுத்தது கசாக் வம்சவாளியை சேர்ந்த 45 வயதான சைனா முஸ்லிம் சாய் ரகுல் சாய்பே என்ற முன்னாள் கைதி பெண் 2017 நவம்பரில் அவர் சைனா அரசாங்கத்தால் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறுகிறார். மேலும் அவர் சின்ஜியாங்கில் உள்ள ஒரு முகாமில் மனிதர்கள் மீது மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கைதிகளுக்கு மாத்திரைகள் அல்லது ஊசி மருந்துகள் கட்டாயப்படுத்தி கொடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அங்கு வேலைக்கு இருந்த நர்சஸ் அந்த மருந்துகளை ஆபத்தானவை என்று ரகசியமாக அந்த பெண்ணிடம் கூறியதாக சொல்லியுள்ளார். அந்த மருந்துகளை எடுத்த அடுத்த நிமிடமே பெண்களுக்கு மென்ஸ்ட்ரல் பீரியட் வருவது நின்று விடுவதாகவும் மென் வில் பி கம்ப்ளீட்லி ஸ்டெரைல் என்ற உண்மைகள் ஆதாரத்துடன் வெளிவந்துள்ளது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? மனிதர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்கள் உறுப்புகளை சூறையாடும் சைனாவை என்ன செய்யலாம் சொல்லுங்க? கிட்னிஸ் லிவர்ஸ் ஹார்ட்ஸ் லங்ஸ் கார்னியா அண்ட் ஸ்கின் என பல பாகங்கள் உயிரோடு இருக்கும் போதே ரிமூவ் செய்யப்பட்டு கமாடிட்டிஸாக மாற்றப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சைனாவால். சைனா மட்டும் இன்டர்நேஷனல் லா ஆன் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போன்ற சட்டங்களுக்கு அப்பாற்பட்டதா? அவனை தண்டிக்க முடியாதா? ஐநா சபை அல்லது இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என பல அமைப்புகளும் சைனா செய்யும் சோதனைகள் மற்றும் கொடுமைகள் பற்றி சரியான ஆய்வுகள் உள்ளது ஆனால் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி தப்பிக்கிறது. அதுவே சைனாவின் சக்தி, ரகசியமாக கையாள்வது, பொருளாதார வீழ்ச்சிகளை உருவாக்குவது, கொரோனா போன்ற பயோ ஆயுதங்களை ஏவுவது, எதிரி நாடுகளின் தேர்தல்களின் போக்கை மாற்றுவது, ஏன் ஆட்சி அமைப்பை கட்டுப்படுத்துவது, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் உணவு இல்லாத சூழலை ஏற்படுத்தி நாட்டையே அடிமையாக்க முயற்சிப்பது என பல கொடுமைகளையும் ரகசியமாக செய்தாலும் ஆதாரங்கள் இல்லையா? அது எப்படி இல்லை? எல்லா ஆதாரங்களும் வெளியில் உலகத்தில் உள்ளது ஆனால் யாருக்கும் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை, முடியாது. ஐநாவின் தினசரி ஃபங்க்ஷனிங் அது செயல்படுவதே அவனது பணத்தில் தான் ஓடுகிறது. எனவே அவன் சொல்வதுதான் சட்டம். ஆனால் இந்தியா போன்ற நாட்டிற்கு அவனை தனிமைப்படுத்த இது ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த உண்மைகளை உலக நாடுகளுக்கு படம் போட்டு காண்பிக்க வேண்டும். சைனாவில் இது மட்டுமல்ல கொடுமைகள், தடுக்கப்பட்ட வலைத்தளங்கள், சைனாவில் மரண தண்டனை லிமிட் ஆன் ரீஇன்கார்னேஷன், உலகின் மிகப்பெரிய வெற்று மால் கோஸ்ட் டவுன்ஸ், வறுமை, ஏர் பொல்யூஷன், கேப் டொல்லர்ஸ், குகைவாழ் மனிதர்கள், குறைகளுடன் பிறக்கும் குழந்தைகள், மதங்களுக்கு தடை, குள்ளர்கள் வாழும் தனி இடம், வளரும் கோவி பாலைவனம், உய்கூர் முஸ்லிம்ஸ், இப்படி பல ரகசிய அடிமை ஏற்பாடுகள் சைனாவில் உள்ளது. ஒரு போலி நாடு, போலி பொருளாதாரம், போலி தலைவர், பாவம் சைனா மக்கள். இவை அனைத்தையும் இந்தியா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கேம்பெயின் செய்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். சைனாக்காரன் பொய்களை சொல்ல போலி பிரச்சாரம் செய்கிறான், நாம் உண்மையை சொல்ல சரியான பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். இல்லைனா இவனது அக்கிரமங்களை கட்டுப்படுத்துவது கஷ்டம். இந்தியாவால் மட்டுமே முடியும். வேறு யாருக்குமே அதில் ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது சரிதானே? சரியா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். இன்னைக்கு காலையில கூட ஒரு அருமையான வீடியோ பிரான்ஸ் இந்தியா உறவு பற்றி பதிவு செஞ்சிருக்கோம். டைம் இருந்தால் அதையும் கொஞ்சம் பாருங்க. அண்ட் அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.